ரெண்டே நிமிஷத்துல ஐஐஎஃப்எல்ல எப்படி நம்ம டிமெட் அக்கௌண்ட் ஓபன் பண்றது அப்படிங்கறத தான் தெளிவா பார்க்க போறோம் இந்த வீடியோல. ஐஐஎஃப்எல்ல டிமெட் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் என்னென்ன தேவை அப்படின்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டு நிமிஷம் கூட ஆகாது நம்ம அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு. ஃபர்ஸ்ட் உங்களுடைய பேன் நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டாவது பேங்க் டீடைல்ஸ்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பரும் ஐஎஃப்எஸ்சி கூட நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து நீங்க கமோடிட்டி எஃப்எண்டோல ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா 6 மந்த் பேங்க் ஸ்டேட்மெண்ட் கேட்பாங்க. பட் இப்போ கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நம்ம எப்போ பண்ண போறோமோ அப்போ கொடுத்துக்கலாம். இப்போதைக்கு இது கொடுத்தாதான் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறது கிடையாது. அதுக்கடுத்து ஏன் செல்ஃபி எடுக்கணும், ஸோ அதுக்கேற்றது மாதிரி நீங்கள் ரெடியாக இருந்துக்கோங்க. அதுக்கடுத்து ஒரு ஒயிட் பேப்பரில் சைன் பண்ணி ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து உங்களுடைய ஆதார் நம்பரும் ஆதார் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க மொபைல் நம்பரும் கையில் இருக்கணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணிட்டு உட்காந்திங்க அப்படின்னா ஒரு 2 நிமிஷத்தில் அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ ஐஎஃப்எல்ல இந்த டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த பேஜுக்கு வந்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜ்ல உங்களுடைய மொபைல் நம்பர், ரெண்டாவது உங்களுடைய இமெயில் ஐடி, இதை டைப் பண்ணிட்டு இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல டிக் பண்ணிட்டு கெட் ஸ்டார்டட் கொடுத்துருங்க. இப்போ உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், அதை இந்த இடத்துல டைப் பண்ணிட்டு எகைன் கெட் ஸ்டார்டட் கொடுத்துருங்க. இப்போ உங்களுடைய பேன் நம்பரை இதில் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அடுத்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், பேன்ல என்ன இருக்கோ அதே மாதிரி கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்களுடைய பேங்க் டீடைல்ஸ் கொடுக்கணும். இந்த பேங்க்ல இருந்து தான் நீங்க அக்கௌண்ட் வந்து ஐஎஃப்எல்லுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றதோ இல்ல ஐஎஃப்எல்ல இருந்து வித்ட்ரா பண்றதோ எல்லாமே இந்த பேங்க் மூலமா தான் நடக்கும். சோ எந்த பேங்க் நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணுவீங்களோ அதை கொடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய பேங்க் நேமை செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து அந்த பேங்கோட ஐஎஃப்எஸ்சி கோட டைப் பண்ணிக்கோங்க. மூணாவது உங்க அக்கௌண்ட் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இப்போ உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு ஒரு 1 ரூபி கிரெடிட் ஆகும், அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோட்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக. அதுக்கடுத்து என்னென்ன செக்மெண்ட்ல நீங்கள் ட்ரேட் பண்ண போறீங்களோ அதை நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். அதாவது ஒரே பிளாட்ஃபார்ம்ல எல்லா செக்மெண்ட்லையும் நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம். இதை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய போட்டோ வந்து நீங்கள் செல்ஃபி எடுக்கணும். நீங்கள் மொபைல்லையோ அல்லது லேப்டாப்லேயோ இருந்து பண்ணீங்க அப்படின்னா அதில் உள்ள கேமராவை யூஸ் பண்ணி நீங்கள் போட்டோ எடுத்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் பிசியில இருந்து இந்த ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஷேர் போட்டோ அப்படிங்கறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலே கேமரா இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆகும். சப்போஸ் கேமரா இல்ல அது பிசியா இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கியூஆர் கோடு வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இந்த கியூஆர் கோடை உங்க மொபைல்ல நீங்க ஸ்கேன் பண்ணுங்க. அதாவது கியூஆர் கோடு ஆப் இருக்கும் இல்லையா, அதை இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டு இதை ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னாலே அதுல ஒரு லிங்க் ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கேமரா வந்து ஓப்பன் ஆகும். சோ அதன் மூலியமா நீங்க ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். அடுத்து உங்களுடைய சிக்னேச்சர் வந்து நீங்க அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். ஒரு ஒயிட் ஷீட்ல நீங்க சைன் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா அதை ஷேர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் கூட இங்க சைன் அவு அப்படிங்கறத கிளிக் பண்ணி நீங்க இதுலயே சைன் பண்ணிக்கலாம். பட் அந்த ஒயிட் பேப்பர்ல சைன் பண்ணி நம்ம அப்லோட் பண்றதுதான் பெர்ஃபெக்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் உங்களுடைய சைன் வந்து அப்லோட் ஆனதுக்கு அப்புறம் உங்களுடைய இ சைன் கம்ப்ளீட் பண்றதுக்காக டிஜியோ பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதுக்கு முன்னாடி நீங்க எந்த இமெயில் ஐடி கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு ஒரு வெரிபிகேஷன் மெயில் அனுப்பிச்சிருப்பாங்க, அதுல ஒரு லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க உங்களுடைய இமெயில் ஐடியை. அடுத்து இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் விண்டோ ஓப்பன் ஆகும். இதை படிச்சு பார்த்துட்டு ரெண்டு இடத்துலயும் டிக் பண்ணிட்டு ப்ரொசீட் டு இ சைன் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய டீடைல்ஸ், நீங்க செல்ஃபி எடுத்த போட்டோ, இது எல்லாமே இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல ஆட்டோமேட்டிக்கா வந்து பேஸ்ட் ஆயிருக்கும். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டு கடைசியில இந்த சிங் நவ் அப்படின்ட்டு கீழே ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த என்எஸ்டிஎல் ஓட இ சைன் பேஜுக்கு வந்துடும். இங்க வந்து உங்களுடைய ஆதாருடைய விர்ச்சுவல் ஐடியை டைப் பண்ணணும். விர்ச்சுவல் ஐடி உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா, இப்ப ரீசெண்டா நீங்க ஆதார் டவுன்லோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கீழே விர்ச்சுவல் ஐடி கொடுத்துருவாங்க. சப்போஸ் விர்ச்சுவல் ஐடி இல்லை அப்படின்னா கிளிக் ஹியர் டு ஜென்ரேட் விர்ச்சுவல் ஐடின்னு இங்க ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணியும் கூட நீங்க உங்களுடைய ஆதாருடைய விர்ச்சுவல் ஐடியை ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஆதார் நம்பர் பிளஸ் ஆதார் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு வர ஓடிபி டைப் பண்ணீங்க அப்படின்னாலே விர்ச்சுவல் ஐடியா உங்களுக்கு மெசேஜ்ல வந்துடும். விர்ச்சுவல் ஐடியை ஆதார் விர்ச்சுவல் ஐடியை இங்க டைப் பண்ணிட்டு சென்ட் ஓடிபி பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஆதார் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி இங்க டைப் பண்ணிட்டு வேலிடேட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து பெண்டிங் அப்படிங்கிறது மாதிரி ஒரு சின்ன விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெயர், அதுக்கு கீழே உங்களுடைய யூசர் ஐடி கொடுத்துருப்பாங்க, அந்த யூசர் ஐடியை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுலேருந்து ஒரு 5 to 10 minutes உங்களுடைய மொபைல் நம்பருக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து சென்ட் பண்ணிடுறாங்க. அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டை வச்சுக்கிட்டு நீங்கள் மொபைல் ஆப்லேயே இருந்தாலும் சரி அல்லது வெப்சைட்லேயே இருந்தாலும் சரி லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணோன்னா உங்களுடைய ஓல்டு பாஸ்வேர்டை வந்து சேஞ்ச் பண்ண சொல்லி கொடுத்துருவாங்க. அவங்க கொடுத்த பாஸ்வேர்டுக்கு பதிலாக நம்மளுக்கு ஞாபகம் இருக்கிற மாதிரி பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிக்கலாம் இங்கே இருக்கிற கண்டிஷன்ஸ் படி. ஒன்ஸ் இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ உங்களுடைய ப்ரொஃபைலை கிளிக் பண்ணி எந்தெந்த செக்மெண்ட்லாம் ஆக்டிவேட்டில் இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் கமோடிட்டி எஃப்எண்டோலாம் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா ஒரு 6 மந்த் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை நீங்க அந்த ப்ரொஃபைல கிளிக் பண்ணி சென்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். உடனே ஆக்டிவேட் பண்ணி விட்டுருவாங்க ஒர்க்கிங் ஹவர்ஸ்ல. இந்த வீடியோ உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு போங்க. நிறைய பேருக்கு பயன்படுற வகையில ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.